வந்து போட் கலப்புக்குல போட்டு வந்து பாவிக்க இயலாது, போட்டு ஓட இயலாது, படகு இயந்திர படகு ஓட இயலாண்டு ஏற்கனவே ஒரு கெசட் நோட்டிபிகேஷன் மூலம் செய்யப்பட்டிருக்கு. அப்போ அதை திரும்ப இயந்திர படகு 1 கிலோமீட்டருக்குள்ள பாவிக்கலாம் என்று திரும்ப அந்த டிசிஷனை மாற்றியதுமாக இருந்தால் ஏன் அந்த கூட்டு வலையே அவங்க பாவிக்கிறதுக்கு ஏன் செய்யலாம்? ஏன்னா நாங்கள் இப்போ செய்கிற நிர்வாகம் தொழில் இதெல்லாம் வந்து மக்களுக்கு சார்பாக மக்கள தேவையை உணர்ந்து தான் செய்ய வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். ஆகவே இது அந்த கூட்டு வலையை நாங்கள் அனுமதி கொடுக்கத்தாமே பாரம்பரியமாக பரம்பரை பரம்பரையாக இதை செய்து வராங்க அந்த மக்கள். கிட்டத்தட்ட 2500 குடும்பங்கள் இதில் பாதிக்கப்படும். அதே நேரத்தில் இதனை நாங்கள் புரட்சி போடுறதுக்கு தடுத்து போடுறதுக்கு முன்பெறோம். இப்போ உடனடியாக நான் இந்த சட்டவிரோதமான ஒரு செயற்பாடை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி நான் அரசாங்க அதிபராக சொல்ல முடியாது, ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கொண்டு வந்திருக்கிறீங்க. இதில் நீங்கள் செய்து கொண்டு வரீங்களா ஒவ்வொரு நாளும் வந்து உங்களை வெயிட் பண்ணி யாரும் பிடிக்கல இருந்துட்டு அங்காங்கே 1.5 இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஆகும் இருக்கின்ற மீனவர்களுக்கான சட்டவிரோதமான செயற்பாடாக தான் இது கருதப்படுது. ஆனால் உங்களோட பிரச்சனை என்னென்னா நாங்கள் இந்த சட்டவிரோதமான செயற்பாடு தான் காலம் காலமா செய்து கொண்டு வந்திருக்கிறோம். நீங்க சொல்றீங்க 50 வருஷத்துக்கு மேல செய்து கொண்டு வந்திருக்கிறோம்டா, அதை திடீரென்று நிப்பாட்டா என்ன நிப்பாட்டுறது என்றதான் உங்களோட பிரச்சனை. இன்று காலை 10:30 மணியளவில் முல்லைத்தீவு அரசாங்க அதிபர் மண்டபத்திலே இடம்பெற்ற கடத்தொழில் பணிப்பாளர் நாயகத்தின் தலைமையிலான கூட்டத்திலே எமது முல்லைத்தீவு மாவட்டம் மற்றும் திருமலை மாவட்ட கடத்தொழில் திணைக்கள உதவி பணிப்பாளர்கள் அதிகாரிகள் இன்னும் பல திணைக்களங்களின் அதிகாரிகள் கலந்து கொண்டு இந்த எங்களுடைய கலப்பினுடைய கொக்குளாய் கலப்பினுடைய சட்ட அமுலாக்க சம்பந்தமான சட்ட வரைவு தொடர்பான பிரம்மாண்டமான கூட்டத்திலே எங்களுடைய புல்மோட்டையை சார்பாக எங்களுடைய மீனவ குழுக்களால் சங்கங்களால் சகல முன்மொழிவுகளையும் நியாயமான அடிப்படையிலே ஏற்றுக்கொண்டு கடத்தொழில் பணிப்பாளர் நாயகம் அவர்கள் எதிர்வரும் 12ஆம் மாதம் வரைக்கும் தொடர்ந்தும் இப்போது செய்து வருகின்ற தொழிலை எந்தவித அச்சமின்றி செய்வதற்கு அனுமதி வழங்கியிருந்தார்கள். அதே நேரம் இந்த தொழில் தொடர்பான சட்ட அமுலாக்கள் அல்லது சட்ட வரைவுக்கு உள்வாங்குவதற்கான ஆராய்வு திட்டத்தினை நெக்டா நாரா நிறுவனங்கள் போன்ற ஆராய்வு நிறுவனங்களை கொண்டு ஆராய்ந்து இந்த தொழிலுக்கான ஒரு சட்டத்தில் உள்ளடக்க முடியுமா அல்லது மாற்றுத் தொழில் செய்யப்பட வேண்டுமா என்ற ஒரு தீர்மானம் எடுப்பதற்காக இந்த கூட்டத்தில் இன்று தீர்மானம் எடுக்கப்பட்டது. அதே நேரம் இதுவரைக்குமான சட்ட வரைகள் இருக்கின்ற திருத்தங்கள் பிழைகள் எல்லாத்தையும் நாங்கள் சுட்டி காட்டின அடிப்படையில் எந்த ஒரு சட்டமும் இதுவரைக்கு இதன் பிறகு அந்த சட்ட வரைவு அடுத்த பரிசீலனையின் பின்புதான் நிறைவேற்றப்படும் என்பதில் உறுதியாக இந்த எங்களுக்கு வாக்களித்தார்கள். அதே நேரம் எங்களுடைய மீனவ குழுக்களில் இருக்கின்ற சனத்தொகை அடிப்படையிலான குழுக்களுக்கு 25க்கும் மேற்பட்ட குழுக்கள் இருந்தாலும் எங்களை பதிவு செய்வதாக உடன்பட்டு திணைக்கள அதிகாரிகளுக்கு அனுமதி வழங்குகின்றார்கள். எதுவரும் மே மாதம் 25ஆம் தேதிக்கு முதல் எங்களுடைய மீனவ குழுக்களின் பதிவுகளை எல்லாம் உடனடியாக கடத்தொழில் உதவி பணிப்பாளர் நாயகத்திடம் கையளி உதவி பணிப்பாளரிடம் கையளிக்குமாறு மிகவும் வினயமாக வேண்டிக் கொண்டார்கள்.